ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் அண்ட் ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடரை யூஸ் பண்ணி தான் டிப்ஸ் வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 4 டிப்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் எந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம். தோசை தவா தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். நாளைக்கு வந்து நான்ஸ்டிக் தவா தான் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நம்மளோட சைடு ஓரங்களில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கறைகள் படிஞ்சிருக்கும். அதுக்கு வந்து லைட்டாக வந்து தவாவை நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த பவுடர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் பிசுக்குகள் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் எல்லா பக்கமும் இதை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அந்த எண்ணெய் பிசுக்குகள் எல்லாத்தையுமே இந்த பவுடர் வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உட்டன் கரண்டி எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜஸ் எதுவும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிடாதீங்க. இல்லை அப்படின்னா உங்களோடது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும், அப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வராது. அதனால் இந்த மாதிரி உட்டன் கரண்டி எடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதில் பவுடர் நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த எண்ணெய் கறைகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக வந்திருக்கும், அது எல்லாத்தையுமே இந்த பவுடர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்மளோட சிங்கில் எங்கேயாவது கொட்டிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து அதோடய அவுட்லெட்டில் போய் பிடிச்சிக்கும். அந்த பிசுபிசுப்பாக இருக்கிறது போய் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட அவுட்லெட்டை வந்து அடைப்பு ஏற்படுத்தும், அதை தவிர்க்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட் அந்த பேனை வந்துட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வாஷிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சு எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாத்திர வழக்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிக்யூடும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ப்ரஷ் வச்சு எல்லா பக்கமும் ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது என்ன, நம்ம தோசை தவா வந்து ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதுவும் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நான்ஸ்டிக் தவாலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அதை வாஷ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டிங்கனாவே போதும், அதில் இருக்க கறைகள் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நார் வச்சு யூஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஸ்க்ராச்சஸ் விழுந்ததுன்னா நமக்கு தோசை வந்துட்டு வராது, ஸோ ஒட்டி ஒட்டிட்டு வந்துடும். ஸோ இதே மாதிரி அந்த ஹேண்டில் எல்லாத்தையுமே ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்க்ரப் பண்ணும்போதே நல்ல ஈஸியாக குயிக்காகவே வந்து உங்களுக்கு அந்த கறைகள் ரிமூவ் ஆகிடும். நம்ம அந்த பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கனாக்கா அந்த பிசு பிசுப்பு தன்மை அதே மாதிரி நம்மளோட ஸ்க்ரப்லலாம் வந்து ஒட்டாமல் இருக்கும். ஸோ இதனாலேயே நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து இதை சீசனிங் தான் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தவா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எல்லா பக்கமும் தொடச்சி விட்டீங்க அப்படின்னாவே போதும். ஸோ ஈஸியாக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்தனாக்கா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீடுகளில் கருப்பாம்பூச்சி, பல்லி, அப்புறம் குட்டி குட்டி பூச்சிகளோட தொல்லை இருக்கும், அதை எப்படி வந்து நம்ம விரட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு தோசை பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் வந்து எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இது ரெண்டும் லைட்டாக சூடாகிற அளவுக்கு மட்டும் இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக சூடானதுமே நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் உங்களுக்கு வந்து இந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ பார்த்திங்கனாக்கா இப்படி தான் வந்து அந்த பவுடர் வந்து இருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டைல்ஸோட ஓரங்களில் தான் பார்த்திங்கன்னா அந்த பூச்சி, கரப்பாம்பூச்சிகள் எல்லாமே உள்ளே போயிட்டு செட்டிலாக இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பவுடரை யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சிங்க்லேயுமே நைட்டு நீங்கள் வந்து பாத்திரம்லாம் விளக்கிட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிங்கை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை உங்களோட அவுட்லெட்டில் வந்து இந்த மாதிரி ஊற்றி விடுங்க. இப்படி ஊற்றி விடும்போது என்ன ஆகுனா, எண்ணெய் கறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட ஈஸியாக அது வந்து ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடரை வந்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி தூவிட்டுக்கோங்க. அதோட சிங்க் ஓட்டைகளையும் அந்த பவுடரை போட்டு வைக்கும் போது பூச்சிகள் எதுவுமே வந்து வராது. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டிப்ஸ் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு பர்ஃப்யூம் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நல்லா சூட வச்ச தண்ணி வந்து கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நான் வந்து பர்ஃப்யூம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள் கிட்டே எசென்ஷியல் ஆயில் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூ ட்ராப்ஸு
நீங்கள் சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் ஏதாவது ஒரு பேட் ஸ்மெல் இருக்குது, இல்லை நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா கூட நம்ம வீடை நல்ல நறுமணமாக வச்சுக்கிறதுக்கு இந்த லிக்யூட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து மாற்றினதுக்கப்புறமா நான் இப்போ வந்து என்னோடய ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வந்து நான் அடித்து விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடிக்கும் போது நம்மளோட ஸ்க்ரீன்லேயுமே நல்ல ஒரு நறுமணம் வரும். நம்மளோட சோஃபாவோட இந்த கார்னர்லலாம் கூட பார்த்திங்கன்னா பூச்சிகள் வந்து வரும் சம்டைம்ஸ். ஸோ அதுக்காகவும் நான் அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா பூச்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெல் வந்து பிடிக்கவே பிடிக்காது, பவுடரோட ஸ்மெல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட சிங்கில் வந்து இந்த லிக்யூடை நம்ம வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். அந்த டைம்லலாம் இந்த லிக்யூடு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு வாசனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் நான்வெஜ் எல்லாம் சமைச்சோம் அப்படின்னாக்கா நம்மளோட கேஸ் ஸ்டவ்வில் வந்து ஃப்ரை பண்ணுற ஆயிலெலாம் படும்போது நல்ல ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மெல் அடிக்கும். அந்த நான்வெஜ் ஸ்மெல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த லிக்யூடை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி ஒரு ஈரத்துணி வச்சு நீங்கள் தொடச்சி விட்டிங்கனாவே போதும், உங்களோட கேஸ் ஸ்டவ் நல்ல வாசனமாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட சிங்கில் உப்பு கரைகள் ரொம்பவே படிஞ்சிருக்கும். அந்த கரைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப அதில் வந்து உப்பு கரைகள் படிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சிங்க் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு காட்டன் துணி வச்சு ஈரமே இல்லாதபடிக்கு நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கோங்க. நல்லா தொடச்சி விட்டதுக்கப்புறமா இந்த சிங்கோட ஓட்டை பகுதி இருக்கு இல்லையா, இந்த ஓட்டையில் நமக்கு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடரை வந்து கொஞ்சமாக வந்து தூவிட்டுக்கோங்க. ஏன்னா பூச்சி பல்லி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா பவுடரோட வாசனை வந்து பிடிக்காது. நெக்ஸ்ட் வந்து இது ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா ஒரு கொட்டாங்குச்சி இல்லாட்டி வேறு ஏதாவது பாத்திரம் இல்லை பேப்பர் வச்சு அந்த ஓட்டை வந்து நீங்கள் மூடி விட்டுக்கோங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த 4 டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜெயன் ஜோஸ் கிச்சனை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.